கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சென்னை அண்ணாநகர் பகுதி எம்எம்டே காலனி ஆர் பிளாக் இளங்கோ நகர் தெருவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த குழந்தையை மாடு முட்டி பலத்த காயம் ஏற்பட்டது. தனது தாயுடன் சென்று கொண்டிருந்த அந்த சிறுமியை மாடு ஒன்று கடுமையாக முட்டியதில் அந்த சிறுமிக்கு காயம் ஏற்பட்டது. பரபரப்பான இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சென்னை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதைத் தொடர்ந்து தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து கட்ட வேண்டும் என்று சென்னை மக்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சென்னையில் சுற்றித் திரியும் மாடுகள் பிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆணைக்கிணங்க தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் ரிட்டன்சி அம்பிகாபதி அவர்கள் நேரில் சென்று இந்த குழந்தைக்கு ஆறுதல் கூறினார். குழந்தையின் பெற்றோர்களை அழைத்து விபத்து ஏற்பட்டது குறித்து கேட்டிருந்த அவர் குழந்தைக்கு விரைவில் குணமாகும் என்றும் இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசுக்கு அனுப்பிய அறிக்கையையும் அவர் பெற்றோர்களுக்கு காண்பித்தார். தொடர்ந்து குழந்தைக்கு விரைவில் குணமாகும் என்று தான் வேண்டிக் கொண்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ஏஎஸ் ராஜு, அண்ணாநகர் கிழக்கு பகுதி செயலாளர் கோ தமிழ்ச்செல்வன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கருத்ராஜ் பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் டி டி சுசீந்திரபாபு, அம்மாபேரவை மாவட்ட செயலாளர் எஸ் விஜயகுமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் பகவதி, அவைத்தலைவர் ராபர்ட், பகுதி பொருளாளர் கே எம் அண்ணாதுரை, எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் ஏ இ அருணாச்சலம், மகளிரணி மாவட்ட துணைச் செயலாளர் ஆர் இந்திரா, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் கார்த்திக், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணைச் செயலாளர் கார்த்திக் ராஜா, வட்டக்கழக செயலாளர்கள் மைக்கேல் வின்சென்ட், ரவி சரவணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர்.